தூத்துக்குடியில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் வாகன விபத்தில் புதுமாப்பிள்ளை இறந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகு இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், வணக்கம். இளைஞர் இறப்பில் உறவினர்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் ஏற்பட்டுள்ளது? வணக்கம் ஜெயா. அதாவது தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டல்காடு பகுதியைச் சேர்ந்தவர் வாலிபர் ஜெகதீஷ். 27 வயதான இவர் உப்பளத்தில் மேஸ்திரியாக வேலை பார்த்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இவருக்கு திருமணம், அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயமாகி இன்று திருமணம் நடப்பதாக இருந்தது. இந்நிலையில் இன்று காலை ஜெகதீஷிற்கு அதிகாலை ஒரு திடீரென்று ஒரு மர்மமான முறையில் ஒரு அலைபேசி அழைப்பு வந்துள்ளது. இதனையடுத்து அவர் தனது டிவி சுற்றியான இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தூத்துக்குடி துறைமுக சபை பகுதியில் உள்ள சாலைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் ஜெகதீஷ் சாலை விபத்தில் இறந்து கிடப்பதாக அவரது உறவினர்கள் அவர் வீட்டாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வீட்டார்கள் அங்கு மறைந்து சென்றனர். இதற்கிடையே அங்கு மறைந்து வந்த முத்தையாபுரம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி அவர் சாலை விபத்தில் இறந்ததாக கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரது உறவினர்கள் இறந்து போன ஜெகதீஷின் இருசக்கர வாகனத்தில் எந்தவித விபத்தில் அடிபட்டதற்கான எந்தவித அறிகுறியும் அந்த வாகனத்தில் இல்லை. மேலும் ஜெகதீஷின் முகத்தில் மட்டுமே காயம் இருப்பதால் அவர் விபத்தில் இறந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்து முத்தையாபுரம் காவல் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் போலீசார் இது சாலை விபத்துதான் என்று கூறி அவரது உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரது உறவினர்களை பொறுத்தவரை அவர் எழுப்பும் சந்தேகம் என்னவென்றால், அதாவது சம்பவம் விபத்து நடைபெற்றதாக போலீஸ் தரப்பு கூறும் இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன, அந்த காட்சிகளை போலீசார் முதலில் ஆராய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். அதே போல இந்த விபத்தில் மரணமடைந்த ஜெகதீஷிற்கு முதல் அழைப்பு வந்துள்ளது. அந்த அழைப்பை அவருக்கு அழைத்தவர் யார், அந்த அழைப்பை நம்பியார் அவர் சென்றுள்ளார். எனவே அந்த அலைபேசி அழைப்பு யாரது, அவரது நம்பர் என்ன, இந்த விவரங்களையும் போலீசார் தெரிவிக்க வேண்டும் என்று கூறுவதுடன் முத்தையாபுரம் போலீசார் இந்த விபத்து சம்பந்தமான விஷயங்களை மூடி மறைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி, எனவே இங்கு தங்களுக்கு உண்மையா, அதாவது இது விபத்து என்று இல்லாமல் மர்மமான மரணம் என்ற வகையில் வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதற்காக அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி அருண்.